ஹலோ கைஸ் நான் தான் சுதன் ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னா இப்போ சமீபமாக இந்த ஜூன் எண்டு அப்புறம் ஜூலை ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கால்ரா டிசீஸ் கேஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இப்போ கோவிட் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்ததுனால வேறு காமனான டிசீஸ் இந்த மாதிரி கால்ரா இந்த மாதிரி டிசீஸ்னால வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் கால்டேனா அது என்ன அதை எப்படி பரவுதுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ கால்ரா வந்து ஒரு பேக்டீரியாவால் பரவுகிற ஒரு டிசீஸு ஸோ இது வந்துட்டு இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா ஒரு சில மணி நேரங்களே வந்து டெத் ஆகிற மாதிரி சிவியரான ஒரு டிசீஸு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி பரவுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் அந்த ஓடையில் குளத்துலலாம் வந்து இந்த பேக்டீரியா கால்ரா பேக்டீரியா இருக்கும் ஸோ இதில் குப்பை கழிவு அந்த மாதிரி எதாவது படுறப்போ இந்த பேக்டீரியாவோட எண்ணிக்கை வந்து பயங்கரமாக அதிகமாகிடும் ஸோ இப்போ இந்த தண்ணிப்பட்ட காய்கறி ஃபுட்டு அதாவது எதாவது கிராப்ஸ் எதாவது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பேக்டீரியாலாம் வந்து வயிற்றுக்குள்ளே போய்ட்டு நமக்கு இந்த டிசீஸை காஸ் பண்ணும் ஸோ இது எப்போ நமக்கு சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரத்துலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே எப்போ வேணால் இந்த சிம்டம்ஸ்லாம் வரும் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் இன்டெஸ்டைன்ஸ் வந்து தண்ணியை அப்சார்வ் பண்ண விடாமல் உங்கள் உடம்புல இருக்கிற நீர் சத்து ஃபுல்லாகவே வந்து கம்மியாகிடும் கம்மியாக ரொம்ப சிவியராகிடும் ஸோ வருஷ வருஷம் இந்த டிசீஸ்னால் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் சாவுகிறாங்க ஸோ இந்த டிசீஸ் அஃபெக்டான ஒரு இருபது பர்சன்ட் பேத்துக்கு வந்து ரொம்ப சிவியரான சிம்டம்ஸ் வரும் ஸோ பேதியெலாம் வந்து ஃபுல்லாக நீர் சத்து உள்ள உடம்புல ஃபுல்லாக எல்லாம் கம்மியாகி ரொம்ப சிவியரான ஸ்டேஜ் ஆகிரும் ஸோ இந்த டிசீஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலனா ஒரு சில மணி நேரங்களே வந்து சாவுகிற அளவு வந்து சீரியஸான ஒரு டிசீஸ் வந்து இது ஸோ இந்த டிசீஸ் இப்போ எவ்வளோ சிவியராக பரவிட்டுருக்கு ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பப்ளிக் ஹெல்த் நோட்டீஸ் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது அதுக்கப்புறம் வந்து இந்த டிசீஸ் வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கடைசியில் வந்து இந்த இந்த நீர் சத்து கம்மியாகிறது வந்து நம்ம தடுக்கிறதுக்கு ஓஆர்எஸ் சொல்யூஷன் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ இந்த டிசீஸ் தமிழ்நாட்டில் இப்போ கரண்டாக பரவிட்டுருக்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த காரைக்கால் சுற்றி உள்ள இடங்கள் நாகப்பட்டினம் அப்புறம் திருவாரூர் இந்த இடத்துலலாம் வந்து வாட்டர் சாம்பிள்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கால்ரா பேக்டீரியாஸ்லாம் நிறையா இருந்திருக்கு ஸோ அங்கே இருக்க பீப்புள் வந்து டெஸ்ட் பண்ணதுலேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து கால்ரா பாசிட்டிவாக இருந்திருக்காங்க ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இது ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக காஸ் பண்ணி இது வந்து சீக்கிரம் தடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு இது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி குடிக்கணும் ஸோ அடுத்து நீங்கள் எதாவது பப்ளிக் ப்ளேஸஸ் ஹோட்டல்ஸில் வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிறப்போ அங்கே அந்த தண்ணியில் எதாவது குப்பை வைப்பு எதாவது கிடக்குதா ஏதாவது வந்து எதாவது மிதக்குதாங்கிறது பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி உள்ள தண்ணி குடிக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்போ ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிம்டம்ஸ் எதாவது டைரியா அந்த மாதிரி இருக்கிறவங்க பக்கத்தில் வந்து அவ்வளோவா போகாதீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே வந்து கரெக்டாக வாஷ் பண்ணியிருக்கா எல்லாம் வந்து நீட்டாக வந்து தேவையானாலும் சமைச்சிருக்கா எல்லாம் பார்த்துக்கோங்க முடிஞ்செல்லாம் வந்து ரா ஃபுட் அதாவது பச்சையாக சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கடுத்து வந்து நீங்கள் பப்ளிக் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து ஒரு ஒரு க்ளீனாக இருக்கா இல்லை வந்து ஓப்பனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓப்பனாக இருக்க வந்து பொதுவாக யூஸ் பண்ணாதீங்க ஸோ இதில் உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது எப்படின்னா ரைஸ் வாட்டர் ஸ்டூல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பேதியிலேயே வந்து ஒரு ஃபுல்லாக ஒயிட் கலரில் வந்து ஒரு அரிசி தண்ணி மாதிரி இருக்கும் அதான் வந்து ரைஸ் வாட்டர் ஸ்டூல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து ஹெல்த் அஃபிஷியல்ஸ் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கிறத அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சரி பண்ணவும் முடியும் உங்களால் வந்து அடுத்தவங்களுக்கு பரவாமையே வந்து தடுக்க முடியும் ஸோ மாதிரி உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை உங்கள் வீட்டு உங்கள் நெய்பர்ஸ்லாம் வந்து சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கும் அவேர்னஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் உங்கள் வில்லேஜில் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் வந்து இந்த மாதிரி ட்ரைனேஜில் வந்து லீக் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி குடிக்கிற தண்ணியில் வந்து இதெல்லாம் கலக்குது செய்யுது அப்படின்னா உடனடியாக வந்து கம்யூனிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணி இதை சரி பண்ண சொல்லுங்கள் அதுக்கு போக வந்து ஓஆர்எஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் ஸோ இது வந்து உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாடரேட்டாக இருக்கிற போதே வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இது ஸோ இது எப்படி பண்ணுறதுனா ஒரு ஒரு லிட்டரு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஆறு ஸ்பூன் ஆறு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீர் சத்து கம்மியாச்சுன்னா இது வந்து அதுவும் இன்க்ரீஸ் பண்ணும் மாதிரி உங்கள் இன்டெஸ்டன்ஸ் வந்து நீரை வந்து கம்மியாக அப்சார்ப் பண்ணுதுன்னா அதுவும் வந்து அதிகமாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிங்க ஓகே காய்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு கால்ரா பற்றி ஓரளவு அவேர்னஸ் வந்திருக்கும் இது வந்து பரவாமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இந்த ஏற்கனவே கோவிட்னால வந்து எல்லாம் எஃபெக்டாக இருக்கிறப்போ தேவையில்லாமல் இல்லாமல் வந்து யாரும் அஃபெக்ட் ஆகாமல் வந்து நீங்கள் தான் வந்து எல்லாம் தடுக்கணும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து வேற என்ன வீடியோஸ் போகணும்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஓகே கைஸ் இன்னொரு வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை டேக் கேர்